السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹனுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி இபாதத்தைகளை செய்து ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் வித்தியத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமான் இஸ்லாத்தின் அடிப்படை என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து ஒரு சில விபரங்களை அல்லாஹினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் நாம் அறிந்து வருகிறோம். நாம் பார்த்து வருகிற இந்த பாடத்தினுடைய முக்கியமான அம்சம் கபரிலே கொண்டு போய் ஒரு மனிதனை கொண்டு போய் வைத்தவுடன் உடனே அவனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அவனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை அவனுக்கு உடனே வானவர்கள் வந்து உணர்த்துவார்கள். இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே அதிலும் மூட பழக்கம் உண்டு. உயிரோடு இருக்கும் பொழுது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அல்லாஹுவை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது, அல்லாஹுவை நீங்கள் நெருங்க முடியாது, அல்லாஹ் உங்களின் மீது கோபமாக இருக்கிறான் என்றெல்லாம் உலகத்திலே மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். வேதம் என்பது திருக்குறான். அந்த வேதத்தை நீங்கள் எல்லாம் சாதாரணமாக படித்து பொருள் உணர்ந்து நீங்கள் இபாதத்துகளை செய்ய முடியாது என்றார்கள்.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை நீங்கள் விளங்க முடியாது, இமாம்கள் இருந்தால் மட்டும்தான் விளங்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் தூரமாக்கினார்கள். இப்படி உலகத்திலே சொல்லிக் கொடுத்து கபரிலே கொண்டு போய் வைத்த உடனே தலைக்கு மேலிருந்து தல்கீன் ஓதுகிறார்கள். மலக்குமார்கள் வருவார்கள், உன்னிடத்திலே ரப்பி யார் என்று கேட்பார்கள், அல்லாஹ் என்று சொல், தூதர் யார் என்று கேட்பார்கள், முஹம்மது நபி என்று சொல், வேதம் யார் என்று, வேதம் எது என்று கேட்பார்கள், திருக்குரான் என்று சொல் என்று தல்கீன் ஓதுகிற ஒரு எந்த அளவுக்கு ஒரு அர்த்தங்கட்டத்தனமான ஒரு காரியம் பாருங்கள் அன்பான சொர்களே. என்றைக்காவது ஒரு மையவாடியில இப்படி ஓதுவதை பார்த்தால் அந்த அஜ்ரத்தை அழைத்து நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டீங்கன்னா போதும். ஒன்று, இதை எதற்காக வேண்டி ஓதுகிறீர்கள்? அஜ்ரத் பதில் சொல்லுவாரு, அவர் பேரளவு முஸ்லீமா இருந்தார், ஒரு அநியாயக்காரனா இருந்தார், அதனால அவர் நான் ஓதி கொடுக்குறேன். அப்போ ஒரு அநியாயக்காரனுக்கு மேலே இருந்து ஒரு அஜ்ரத்தோ அல்லது ஒரு மதகுருவோ மலக்குமார்கள் வருவார்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பார்கள் பதில் சொல் என்ற உடனே ஒரு அநியாயக்காரனால் சொல்ல முடிந்து விட முடியுமா? அது 1% கூட நடக்காது. அவர் அநியாயக்காரனா இல்லையா என்று இவருக்கு இவருக்கு எப்படி தெரியும்? அதுவும் தெரியாது. அல்லது அவர் இன்னொரு பதிலை சொல்வார், நல்லடியார் தான் நினைவுபடுத்துகிறோம் என்பார். நல்லடியாருக்கு இவர் ஏன் நினைவுபடுத்த வேண்டும்? இப்ப இது ஒரு அடிவு கட்டத்தனமான ஒரு காரியம், எந்த வகையிலும் இது ஒரு அர்த்தமான காரியமே அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கிண்டலும் கேலியும் நிறைந்ததாகத்தான் இருக்குமே தவிர அறிவுபூர்வமாக இருக்கவே செய்யாது. அப்ப அல்லாஹுவை குறித்து நாம் ஒவ்வொருவரும் விசுவாசம் பண்ண வேண்டிய விதத்தில் பண்ணாவிட்டால், விசுவாசம் வைக்க வேண்டிய விதத்தில் நாம் விசுவாசம் வைக்காவிட்டால், நம்முடைய ஒட்டுமொத்த இபாதத்துகள், நம்முடைய கல்பு, நம்முடைய இதாயத்து, நம்முடைய தக்குவா, நம்முடைய நேர்வழி எல்லாம் பாழாகி போய்விடும். ஆகவேதான் அல்லாஹுவை குறித்து இவ்வளவு தெளிவாக நுணுக்கமாக என்னால் இயன்றவரை உங்களுக்கு நான் இந்த பயானின் மூலம் நான் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். ஓரளவுக்கு புரிந்திருப்பீர்கள் என்று நம்பவும் செய்கிறேன். இன்ற வகுப்பில் அல்லாஹுவை குறித்து இஸ்லாமிய சமூக மக்களுக்கு இன்னொரு நம்பிக்கை உண்டு. அல்லாஹ் என்பவன் கண் இல்லாமல் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் என்பவன் கையில்லாமல் பிடிக்கக்கூடியவன், அல்லாஹ் என்பவன் கால் இல்லாமல் நடக்கக்கூடியவன், அல்லாஹ் என்பவன் நாவில்லாமலே பேசக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு முகம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த உருவமும் கிடையாது என்று நம்புகிற பிரதானமான நம்பிக்கை இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே உண்டு. காரணம், உருவ வழிபாட்டை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் நாங்கள் உருவமற்ற இறைவனை வணங்குகிறோம் என்றெல்லாம் முஸ்லிம்கள் பேசுவதை நீங்கள் செவியுறலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய திருக்குரானின் மூலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகளின் மூலமும் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா என்று நீங்கள் ஆய்வு செய்தால், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், எனக்கு உருவம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தான், தூதர் மக்களுக்கு விளக்கினார், அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. அல்லாஹ் எப்படிப்பட்ட உருவமுடையவன் என்றால், அல்லாஹ் பெண்ணும் அல்ல, அல்லாஹ் குழந்தையும் அல்ல, அல்லாஹ் விகாரமான தோற்றத்தை உடையவனும் அல்ல, அல்லாஹ் அசிங்கமான முகத்தை உடையவனும் அல்ல, அல்லாஹ் மக்கள் பார்த்தால் முகமும் அல்ல, மக்கள் பார்த்தால் முகமும் அல்ல, அல்லாஹ் அளவுக்கு அல்லாஹ் பிரகாசமான இஸ்லாமிய சமூக மக்களுக்கு உலக இஸ்லாம் சமூக கடந்த கோட்பாடு அல்லாஹ் என்கிற அந்த படைத்து பரிபக்குவப்படுத்த அழகானவன் இறைவனால் படைக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர் ஒரு நபி. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த யூசுப்
நபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் பார்க்கிறார்கள். பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை? உலக மக்களுடைய ஒட்டுமொத்த அழகையும் என்னுடைய சகோதரர் யூசுஃபுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அவ்வளவு அழகானவர் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹோ இந்த உலக மக்களை எல்லாம் அழகாக படைத்தவன் அல்லாஹ். தன்னை அசிங்கமாக காட்சியளிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அழகானவன், அழகையே உங்களிடமிருந்து விரும்புகிறான். அல்லாஹ் அழகானவன், அழகானதை உங்களிடமிருந்து அல்லாஹ் விரும்புகிறான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய நேமத் உங்களுக்கு இருந்தால் அது உங்களுடைய ஆடைகளின் மூலமோ, உங்களுடைய உணவுகளின் மூலமோ, உங்களுடைய வீடுகள் வாகனத்தின் மூலமோ, உங்களுடைய காலணிகள் மூலமோ அல்லாஹ்வுடைய நேமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் அழகை விரும்புகிறான். அல்லாஹ் அழகை விரும்புகிறான் என்றால் அவன் எத்தகைய அழகுடையவனாக இருக்க வேண்டும்? வானம் பூமி அளவுக்கு பிரகாசமானவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தோற்றம் மிக மிக அழகானது, உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய உறுப்புகள் என்ன சொல்கிறார்கள்? என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுக்கு முகம் உண்டு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், 55வது அத்தியாயம் 26வது வசனம், 27வது வசனம், சூரத்து ரஹ்மான், குல்லு மன் அலைஹா ஃபான் ويبقى وجه ربك ذو الجلال والاكرام. இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகமே அழிந்து போய்விடும். எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லாஹ்வுடைய முகம் தவிர, முகம் என்று இந்த இடத்தில் மொழியாக்கம் செய்த அந்த வார்த்தைக்கு வேறு எந்த அர்த்தமும் கொடுக்கவே முடியாது. முகம் என்றால் அது முகம்தான். அப்ப முகத்தை தவிர உடம்பெல்லாம் அழிந்து போகுமா என்றால் அந்த பொருள் அல்ல. அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அழிந்து போகும் என்கிற அர்த்தம் தான். அல்லாஹ்வுடைய முகம் தவிர அனைவர்களும், அனைத்து பொருள்களும், அனைத்து அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலே சொல்கிற இந்த 55வது அத்தியாயத்தின் 26-27வது வசனத்தின் மூலம் அல்லாஹ்வுக்கு முகம் உண்டு. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் உண்டு. செவிடனல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த உலகத்தில் ஒரு ஊமை தன்னுடைய உள்ளத்தில் நினைக்கின்ற பிரார்த்தனை கூட, பேச இயலாத ஊமைகள் கூட அல்லாஹ்விடத்திலே மன்றாடலாம். உள்ளத்தில் ஒரு மனிதன் நினைக்கின்ற எண்ணத்தை கூட துல்லியமாக அறிகிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் கேட்கக்கூடியவன். 42வது அத்தியாயம் 11வது வசனம், திருக்குறானில் நிறைய வசனங்களை பார்க்கலாம். அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் உங்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். திருக்குறானில் நிறைய நீங்கள் பார்க்கலாம். 42வது அத்தியாயத்தின் 11வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான்,
வஹுவ ஸமீஉல் பஸீர் அல்லாஹ் பார்க்க கூடியவனாக கேட்க கூடியவனாக இருக்கிறான் எவ்வளவோ துஆக்களை நாம் செய்கிறோமே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்கிற துஆ وَإِذَا عِبَادِي أَنِّي فَإِنِّي كَرِيمٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ நபியே என்னை பற்றி அந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் மிக மிக சமீபமாக அந்த மக்களுக்கு இருக்கிறேன் அந்த மக்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் கேட்டு உடனே அவர்களுக்கு நான் பதிலும் கொடுக்கிறேன் என்னை அழைத்தவர்கள் பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களத்திற்கு முன்னதாக அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது தாடி நினைகிற அளவுக்கு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுவே என்னை தூதராக நீ அனுப்பியிருக்கிறாய் நான் இந்த அழைப்பு பணியை மேற்கொண்டு இதோ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று ஏகத்துவத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து இதோ நான் நிறுத்துகிறேன் இன்றைய தினம் பிறை 17 18 நேற்றைய தினம் 17 இந்த பத்ர போர் நடந்த நாள் யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை இந்த போரில் நீ தோல்வியுறச் செய்து அழித்தால் உன்னை வணங்க ஆளே இருக்காது யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பதில் சொல்கிறான் உம்முடைய இறைவன் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு மலக்குமார்களின் மூலம் இறைவன் பதில் சொன்னான் மலக்குமார்களை அனுப்பி இறைவன் உதவி செய்தான் பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹ் கேட்கக்கூடியவன் அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் அதற்கு பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் தேவையே கிடையாது அல்லாஹ்வுக்கு கையுண்டு அல்லாஹ்வுக்கு விரல் உண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனுடைய இதயத்தை கல்பை அல்லாஹ் அவனுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லாஹ் நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மனிதனை மாற்றுவான் அல்லாஹ்வுக்கு விரல் உண்டு இரண்டு விரல்களுக்கு மத்தியில் மனிதர்களுடைய இதயத்தை கையிலே வைத்து ஆதிக்கம் செலுத்துகிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களை எல்லாம் புரட்டுகின்ற அல்லாஹுவே என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் இந்த ஈமானில் இந்த இறை நம்பிக்கையில் நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார் மூன்றாவது அத்தியாயத்தின் 8வது வசனம் அல்லாஹ் துஆவை கற்றுத்தருகிறான் ரப்பனா அல்லாஹ் துஜி குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் அல்லாஹ்வே நாங்கள் எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு இந்த தௌஹீதை நீ தந்த பிறகு நேர்வழியை தந்த பிறகு எங்களுடைய உள்ளம் அதை விட்டும் தடம் புரண்டு செல்லாமல் நீதான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் மூமின்களுக்கு துஆவை கற்றுக் கொடுக்கிறான் 8வது அத்தியாயத்தின் 24வது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் இடையே இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான் ஆகவே இந்த வசனத்தின் மூலம் இந்த நபிமொழியின் மூலம் ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அல்லாஹ்வுக்கு விரல் உண்டு, இரண்டு விரல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கான், எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ் மாற்றுவான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகம் செல்வதற்கு ஒரு சான் இருக்கும், திடீரென அவன் நன்மையான காரியத்தை செய்து சொர்க்கவாசியாக மாறிவிடுவான். சொர்க்கம் செல்வதற்கு ஒரு சான் இருக்கும், திடீரென அவனுடைய நிலைகள் மாறி அவன் நரகத்திற்குரியவனாக மாறிவிடும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக நீங்கள் பயப்படுங்கள், மரணிக்கின்றபொழுது முஸ்லிமாக மரணியுங்கள். முஸ்லிமான மரணம் தான் ஒரு மனிதனை வெற்றி. உலகத்தில் வாழ்வது முக்கியம் அல்ல, எப்படி மரணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உள்ளத்தை மாற்றுகிற சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு. ஆகவே ரப்பனா லா துஜிய குலூபனா பஅதா இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். உள்ளங்களை புரட்டுகிற அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்தை புரட்டி விடாதே. மரணிக்கின்றவரை முஸ்லீமான மரணம் தருகிறவரை என்னுடைய ஹிதாயத்தை நீட்டிவையா அல்லாஹ், துஆவினுடைய பொருள். ஆக அல்லாஹ்வுக்கு விரல் உண்டு, அல்லாஹ்வுக்கு கையுண்டுமா அன்பான சொர்களே? அல்லாஹ்வுக்கு கையும் உண்டு, கை இருந்தால் அல்லவா விரல் இருக்கும், அல்லாஹ்வுக்கு கையும் உண்டு. அல்லாஹ்வுக்கு கையுண்டு என்பதற்கு ஆதாரம் திருக்குறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர எல்லா மனிதர்களையும் என்பான் எல்லாம் ஆகிவிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் அவர் எப்படி படைக்கப்பட்டார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு கையிருப்பதாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. 38வது அத்தியாயத்தின் 75வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் இபிலீஸை பார்த்து சொல்கிறான், காலையா இபிலீஸ், இறை நிராகரிப்பாளனே இபிலீஸே, மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்த பியதைய, என்னுடைய இரண்டு கரங்களை கொண்டு நான் படைத்த ஆதமுக்கு சுஜூது செய்ய நீ மறுக்கிறாயா? வாசகம் திருக்குறான் உண்டு. அல்லாஹ் தன்னுடைய கை கொண்டு நேரடியாக படைத்தவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வேறு யாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி படைக்கவில்லை. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய இந்த மூலம் 38வது அத்தியாயத்தின் 75வது வசனத்தின் மூலம் அல்லாஹ்வுக்கு கையுண்டு, கையின் கையை கொண்டுதான் அல்லாஹ் நேரடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு காலுண்டுமா? அல்லாஹ்வுக்கு காலும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் எழுந்து நிற்பார்கள். எழுந்து நிற்கும் பொழுது வம்தாசுல் யௌம் ஐயுஹல் முஜ்ரிமூன் என்கிற ஒரு அறிவிப்பு, நல்லவர்களும் கெட்டவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படும். தீர்ப்புகள் சொல்லப்படும், ஒவ்வொரு சாராரும் நரகத்திற்கு இழுத்து இழுத்து செல்லப்படுவார்கள். அப்பொழுது யூதர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். மாணவர்கள் கேட்பார்கள், நீங்கள் யாரை எதிர்பார்த்து இங்கே நிற்கிறீர்கள்?
நாங்கள் மூசாவை எதிர்பார்த்து இருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிறிஸ்தவர்கள் அங்கே நிற்பார்கள். நீங்கள் யாரை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள்? நாங்கள் அல்லாஹ்வுடைய மகன் ஈசாவை எதிர்பார்த்து நிற்கிறோம். இவைகள் எல்லாம் வழிகேடு என்று தீர்ப்பு சொல்லி யூதர்கள் நசாராக்கள் நரகத்திற்கு அழைத்து செல்வார்கள். முஸ்லிம்களில் ஒரு சாரார் நிற்பார்கள், நீங்கள் யாரை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள்? எங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தி எங்களுக்கு ஹிதாயத்தை தந்து எங்களை இந்த துனியாவில் ஒரு கண்ணியத்தோடு வாழ வைத்து எங்களை பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். அவன் தான் எங்களுடைய ரப். அவனை பார்க்க எங்களுக்கு உலகத்தில் வாய்ப்பில்லை. அந்த அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிலைநிறுத்த பாடுபட்டவர்கள் நாங்கள் எல்லாம். அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவனை தவிர யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அவன்தான் எங்களுடைய ரப், அவன்தான் எங்களுடைய ரப் என்று உலக முழுக்க பிரச்சாரம் செய்தவர்கள் நாங்கள். எங்களுடைய ரப்பை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லப்படும். உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு செல்வங்களை நகைகளாக, ஆபரணங்களாக, தங்கங்களாக, முத்துக்களாக, வைடூரியங்களாக அல்லாஹ் அவர்களுக்கு நகைகளை அணிவித்து, ஆபரணங்களை அணிவித்து அந்த மக்களை அல்லாஹ் சந்தோஷம் உண்டாக்குவான். அடுத்ததாக அல்லாஹ் தன்னுடைய இரண்டு காலையும் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் தன்னுடைய இரண்டு காலையும் வெளிப்படுத்துவான். உடனே மக்கள் எல்லாம் ஓடி போய் அந்த காலையில் தொட்டு சுஜூது செய்வார்கள். ஒரு சில முஸ்லிம்கள் சுஜூது செய்ய குமிவார்கள், அவருடைய முதுகு குனியாது, அவர்களால் குனிய முடியாது. யார் அவர்கள்? அவர்கள் மக்களுக்காக வேண்டி தொழுதவர்கள். அவர்கள் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி இபாதத்துகளை செய்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூத் செய்தவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய காலிலே விழ முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கு கால் உண்டு என்கிற தெளிவான நபிமொழி புகாரில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு கால் உண்டு என்பதை விளக்குகிற இன்னொரு நபிமொழி மறுமை நாளில் எல்லோரும் அப்படி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே கேள்வி கணப்புக்காக வேண்டி நிற்கப்படுகிற அந்த நாளில் நரக நெருப்பு இழுத்து கொண்டு வரப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நெருப்பு நெருப்புக்கு என்ன பெயர்? அந்த நெருப்பு அல்லாஹ்வுடைய நெருப்பு. நரக நெருப்பை பொறுத்தவரை அதற்கு பார்க்கிற கண்கள் உண்டு நெருப்புக்கு, அதற்கு பேசுகிற நாக்குண்டு அந்த நெருப்புக்கு. அந்த நரக நெருப்பு அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வே பெருமை அடித்தவனை என்னிடத்திலே உடனடியாகத்தான், கருவத்தோடு ஆணவத்தோடு இஸ்லாத்தை புறக்கணித்து நடந்தவனை என்னிடத்திலே உடனே தா, அல்லாஹுவே உன்னை உன்னுடைய சாபம், உன்னுடைய கோபம், உன்னிடம் ஆத்திரத்தை தட்டி எழுப்பியே உலகத்தில் வாழ்ந்தானே, பெரும் பாவங்களை செய்து அவனை உடனே தீர்ப்பு சொல்லி தாயா அல்லாஹ் என்று நரகம் பேசுவதை அன்றைக்கு அவர்கள் பார்ப்பார்கள். தீர்ப்பு சொல்லி நரக நெருப்பில், நரக நெருப்பினுடைய எல்லா வாசல்களும் பூட்டப்பட்டு நரகத்திற்குரியவர்கள் இனி யாரும் இல்லை என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்லிவிடுவான். அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான்,
உன்னுடைய வயிறு நிரம்பியதால். நரகம் திரும்ப கேட்கிறது, அல்லாஹ்வே ஏன் இன்னும் உண்டுமா, அல்லாஹ்வே இன்னும் உண்டுமா, நரகம் கேட்கிறது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் 1000 முறை சூடேற்றினான், அந்த நரக நெருப்பு சிவப்பு நிறமாக ஆரம்பத்தில் இருந்தது. அல்லாஹ் 1000 முறை மீண்டும் சூடேற்றினான், அந்த நரக நெருப்பு வெண்ணிறமாக மாறியது. அல்லாஹ் மீண்டும் 1000 முறை சூடேற்றினான், அந்த நரக நெருப்பு கருப்பு நிறமாக மாறியது. 3000 முறை அல்லாஹ் சூடேற்றிய நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ்வுடைய நெருப்பு. நாம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பினுடைய 40 ஒரு பாகம். 3000 முறை அந்த நரக நெருப்பை சூடேற்றிய உடனே அந்த நரக நெருப்பு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, அல்லாஹ்வே சூடு அதிகமாகிவிட்டது, அல்லாஹ்வே சூடு அதிகமாகிவிட்டது, என்னை தனித்துக் கொள்ள என்ன வழி, நான் என்ன செய்ய என்பானாம். நரக நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், உன்னை தனித்துக் கொள்ள கோடை காலத்தில் ஒரு மூச்சு உலகத்தை நோக்கி விடு, குளிர்காலத்தில் ஒரு மூச்சு உலகத்தை நோக்கி விடு. ஆகவேதான் கடுமையான வெப்பம் இருக்கிற நேரங்கள் எல்லாம் இப்படி நரகத்திற்கு எல்லாம் அழைத்து செல்லப்பட்டு இன்னும் உண்டுமா என்று நரகம் கேட்கிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை தூக்கி நரகத்தில் அல்லாஹ் வைப்பான், நரகம் அமைதி அடையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு கால் உண்டு, அல்லாஹ்வுக்கு கால் உண்டு, அல்லாஹ் நடக்கக்கூடியவன், அல்லாஹ் ஓடி வருகிறவன், அல்லாஹ் நடக்கக்கூடியவன், அல்லாஹ் ஓடி வருகிறவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி, எல்லா மனிதர்களும் உறங்குகிற நேரத்தில் ஃபஜ்ருக்கு முன்னதாக இரவின் கடைசி பகுதி அல்லாஹ் அரசிலே இருந்து கீழே இறங்கி முதல் மாநத்திற்கு அல்லாஹ் வருகிறார். வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், இந்த அடியார்களை பார்த்து என்னிடத்தில் கேட்பவர் இல்லையா, நான் கொடுப்பேனே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா, நான் மன்னிப்பேனே, என்னிடத்தில் வேண்டுபவர் இல்லையா, நான் பதவிகளை உயர்த்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க ஒரு சான் அளவு நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கினால், அல்லாஹ் ஒரு கையளவு உங்களை அல்லாஹ் நெருங்குவான், அல்லாஹ் அரவணைப்பான். அடியார்கள் அல்லாஹ்வை நெருங்குகிற அல்லாஹ் உடனே அரவணைப்பான். ஒரு சான் அளவு நீங்கள் அல்லாஹுவை விசுவாசித்து அல்லாஹுவை நெருங்க ஆரம்பித்தால் அல்லாஹ் ஒரு கையளவு உங்களை நெருங்குகிறான். நீங்கள் ஒரு முழம் அளவு நீங்கள் அல்லாஹுவை நெருங்குகிற பொழுது அல்லாஹ் ஒரு கையளவு நெருங்குகிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நடந்து சென்றால் அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் ஓடோடி வருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயினார்கள். இதற்கெல்லாம் விளக்கம் சொல்வது மூமின்களுடைய பண்பே அல்ல. அல்லாஹ் வருகிறான் என்றால் அல்லாஹ் வருகிறான், அல்லாஹ் நடக்கிறான் என்றால் அல்லாஹ் நடக்கிறான், அல்லாஹ் நடையிலே சிறிது வேகம் காட்டி ஓடி வருகிறான், அல்லாஹ் ஓடி வருகிறான்.
அல்லாஹ்வுக்கு கையுண்டு அல்லாஹ்வுக்கு கையுண்டு அல்லாஹ்வுக்கு விரல் உண்டு அல்லாஹ்வுக்கு விரல் உண்டு அல்லாஹ்வுக்கு முகம் உண்டு அல்லாஹ்வுக்கு முகம் உண்டு இது ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை யாராவது சிரிப்பார்களே யாராவது எள்ளி நகையாடுவார்களே நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை ஈமான் என்றால் மிக மிக உறுதியாக இருக்க வேண்டிய ஈமானுடைய விஷயத்தில் சொன்னது யார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு கண்ணுண்டு முகமுண்டு கையுண்டு காலுண்டு அல்லாஹ் பேசக்கூடியவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவனைப் போல அல்லாஹ் பேசக்கூடியவன் திருக்குறானில் எத்தனையோ இடங்களிலே பார்க்கலாம் படிப்பினைக்காக மட்டும் ஒரே ஒரு வசனம் 45:34 வசனம் அல்லாஹ் மறுமை நாளில் பேசுவான் மக்களிடத்தில் என்ன பேசுவான் வக்கீல் அல் யௌம நன்சாக்கும் கமா நசீக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா உலகத்தில் வாழும் பொழுது என்னை யாரெல்லாம் மறந்தார்களோ அவர்களை இந்த நாளில் நானும் மறந்து விடுவேன் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு அல்லாஹ் பேசுவான் மறுமை நாளில் உலகத்தில் யாரெல்லாம் என்னை மறந்தார்களோ அவர்களை இந்த நாளில் நானும் மறந்து விட்டேன் என்னை அவர்கள் இந்த நாளில் அழைக்கவே கூடாது உலகத்தில் என்னை குறித்து உங்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா நான் யார் எங்கே இருக்கிறேன் என்னுடைய வல்லமை என்ன நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய கோபத்தினுடைய தன்மையை காட்டிலும் என்னுடைய மன்னிக்கும் தன்மை என்றெல்லாம் உங்களுக்கு உலகத்தில் சொல்லப்பட்டதா இல்லையா சொல்லப்பட்டது அல்லாஹ்வே சொன்னார்கள் அல்லாஹ்வே சொன்னது உண்மைதான் கேட்டோம் ஆனால் அதன்படி நடக்கவில்லை கொடும்போக்காக இருந்தோமே அல்லாஹ் மறுமையில் சொல்லுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் வக்கீல் அல் யௌம நன்சாக்கும் கமா நசீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா உலகத்தில் என்னை யாரெல்லாம் மறந்தார்களோ அவர்களை நானும் மறந்து விடுவேன் உலகத்தில் யாரெல்லாம் என்னை நினைவு கூறினார்களோ அவர்களை இந்த நாளில் கண்ணியப்படுத்தி நான் நினைவு கூறுவேன் என்னை விட நீதி செலுத்தக்கூடிய என்னை விட நன்றி செலுத்தக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்க அல்லாஹ் பேசக்கூடியவன் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் சிரிக்கிறான் அல்லாஹ் சிரிக்கிறான் சிரிக்கக்கூடிய குணமுடையவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சிரித்தார்கள் சஹாபாக்கள் அல்லாஹ் தூதரை ஏன் சிரிக்கிறீர்கள் என்றார்கள் அல்லாஹ் சிரித்தான் ஒரு சம்பவத்தின் மூலம் நானும் சிரித்தேன் நான் சிரித்ததால் நீங்கள் சிரிக்கிறீர்கள் அவ்வளவுதான் அல்லாஹ் எதற்காக வேண்டி சிரிக்கிறான் சொர்க்கத்தில் இரண்டு பேரை அல்லாஹ் பார்க்கிறானாம் அந்த இரண்டு பேர் யார் தெரியுமா ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்தான் கொலை செய்து இறந்து போனவன் சொர்க்கவாசி கொலை செய்தவனும் சொர்க்கவாசி ரெண்டு பேரையும் பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அதுவா கொலை செய்கிற பொழுது அவன் இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருந்தான் ஆகவே கொலை செய்தான் அவருக்கு சஹீதுடைய அந்தஸ்து கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்திலே விட்டான் கொலை செய்தவன் அவனும் சொர்க்கத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள்
உன்னை கொன்ற உனக்கு எப்படி சொர்க்கவாசி அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்தான் அப்ப இந்த இரண்டு பேருடைய உரையாடலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள் அல்லாஹ் சிரிக்க கூடியவன் அல்லாஹ் கோபக்கூடிய அல்லாஹ் மிக கடுமையான கோபமுகமுடையவன் அல்ல அல்லாஹ் பாசத்திற்குரியவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகின்ற பாசத்தை காட்டிலும் அதிகம் அதிகம் அல்லாஹ் அடியார்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவன் பாசம் செலுத்தக்கூடியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு முகம் கொண்டு அல்லாஹ்வுக்கு கையுண்டு அல்லாஹ்வுக்கு விரல்கள் உண்டு அல்லாஹ்வுக்கு கால்கள் உண்டு அல்லாஹ் நடந்து வருகிறான் அல்லாஹ் ஓடி வருகிறான் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் மறுமை நாளில் தன்னுடைய பாதங்களை வெளிப்படுத்தி இறை விசுவாசிகள் பாதங்களிலே விழுவார்கள் என்ற நபிமொழிகளின் அல்லாஹ்வுக்கு கால்களும் உண்டு அல்லாஹ் சிரிக்கிறான் அல்லாஹ்வுக்கு தோற்றம் உண்டு அல்லாஹ் மிக 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 அழகானவன் அதைத்தான் நேற்றைய தினம் பார்த்தோம் சுருக்கத்திலே இறை விசுவாசிகள் அல்லாஹுவை அவனுடைய உண்மையான தோற்றத்திலே பார்ப்பார்கள் அல்லாஹ் அதனுடைய எல்லா வகையான பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள அன்பார்ந்த ஈமானுடைய பாடத்திலே மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இடத்தில் ஈமான் தவறிவிடும் நாம் பார்த்து வருகிற வகுப்பு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் அல்லாஹ் அரசின் மீது இருக்கிறான் அரசு நீரின் மீது இருக்கிறது அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு சரி அல்லாஹ்வுக்கு உண்டு என்கிற இந்த இவ்வளவு நபிமொழிகளின் மூலமும் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் நாம ஒரு உருவத்தை கற்பனை செய்யலாமா என்றால் ஈமான் தவறிவிடும் மிக மிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முதல் கட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வை குறித்து நீங்கள் நம்புவது மிக மிக ஜாக்கிரதை காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சைத்தான் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வருவான் நீங்கள் அயர்ந்து அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் சைத்தான் உங்களிடத்தில் வந்து வானத்தை பார்க்க சொல்லுவான் நீங்கள் வானத்தை பார்ப்பீர்கள் இந்த வானத்தை படைத்தது யார் என்று உங்களுடைய உள்ளத்திலே கேட்பான் வானத்தை படைத்தது அல்லாஹ் இந்த பூமியை படைத்தது யார் என்பான் சைத்தான் பூமியை படைத்தது அல்லாஹ் சூரியனை அல்லாஹ் சந்திரனை படைத்தது அல்லாஹ் நட்சத்திரத்தை படைத்தது அல்லாஹ் எல்லாவற்றையும் அவன் படைத்தான் என்றால் அவனை யார் படைத்தது உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த எண்ணம் வரும் பொழுது அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சைத்தான் அவர்ந்து பாதுகாவல் தடுக்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் யார் படைத்தார் அல்லாஹ் எப்படி உருவானான் அவனுக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் கற்பனை செய்தால் இஸ்லாம் உள்ளத்திலே இருந்து சென்றுவிடும் இறை நிராகரிப்பாளர்களாக நீங்கள் மரணிக்க கூடும் அல்லாஹ்வுடைய உருவத்தை யாரும் கற்பனை செய்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது அல்லாஹ்வுடைய கை இப்படி இருக்கும் என்றால் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுவேன் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ் என்பவன் ஒரு டிரான்ஸ்பார்மர் அல்லாஹ்
own transformer. அதிலிருந்து வருகிற மின்சாரம் மிக மிக பவர் வாய்ந்தது. ஆகவே ஒரு வீகார்டு மாதிரி ஒரு சிறிய ஒரு ஸ்டெபிளைசர் வைத்து உங்களுக்கு தேவையான கரண்டுகளை கொடுக்கக்கூடியவர்கள் அவுளியாக்கள். அல்லாஹ்வுக்கு உதாரணம், அல்லாஹ்வுக்கு உதாரணம். அல்லாஹ் என்பவன் நெருப்பை போலவன். உங்களுக்கு ஏதாவது உணவுகள் வேண்டுமென்றால் நெருப்பில் நேரடியாக நீங்கள் சமைக்க முடியுமா? முடியாது. அந்த நெருப்புக்கு மேல் ஒரு பாத்திரத்தை வைத்து பாத்திரத்தின் மூலம் தானே சமைக்கிறீர்கள். பாத்திரம் தான் அவுளியா. அல்லாஹ் என்பவன் நெருப்பு. அப்படியானால் அந்த நெருப்பில் நேரடியாக எதையாவது நீங்கள் ஊற்றினாலோ சமைக்க விரும்பினாலோ நெருப்பு அணைந்து விடும். அல்லாஹ் இறந்து போய் விடுவான். அதானே உதாரணம். அல்லாஹ்வுக்கு உதாரணம் கூறலாமா? அல்லாஹ் என்பவன் இப்படிப்பட்டவன், அவுளியாக்கள் என்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள். அல்லாஹ் என்பவன் இப்படிப்பட்டவன். அல்லாஹ்வுக்கு உதாரணம் கூறலாம் அன்பான சொர்களே. அல்லாஹ்வுக்கு உதாரணம் கூற மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே சொல்லுகிறான். மனிதர்கள் எனக்கு போய் உதாரணம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் அற்பத்திலும் அற்பமானவன், என்னால் படைக்கப்பட்ட ஒரு அற்பமான ஒரு அடிமை, மனிதன் எனக்கு போய் உதாரணம் சொல்கிறான் என்கிறான். அல்லாஹ் 16வது அத்தியாயம் 74வது வசனம், ஃபல தல்ரிபு லில்லாஹி அம்சால், ஃபல தல்ரிபு லில்லாஹி அம்சால். மனிதன் எனக்கு உதாரணம் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் கூறாதீர்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் கூறாதீர்கள். 42வது அத்தியாயம் 11வது வசனம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல எந்த பொருளும் கிடையாது. 37வது அத்தியாயத்தின் 180வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், சுபஹான உங்களுடைய வர்ணனைகள் இருக்கிறது. அல்லாஹ் இப்படி இருப்பானோ, அல்லாஹ் அப்படி இருப்பானோ, அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான், அல்லாஹ் அப்படித்தான் வர்ணனை. உங்களுடைய வர்ணனைகளை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன், உங்களுடைய வர்ணனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். தன்னை பறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அல்லாஹ்வை இப்படி நீங்கள் படிக்க வேண்டும். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அல்லாஹ் என்பவன் உண்டு. அவன் இல்லாமல் இந்த உலகமே இயங்கவில்லை. அந்த அல்லாஹ்வை பார்க்காமல் நான் ஈமான் கொள்ள மாட்டேன். இறை நிராகரிப்பு பேசுகிறார்களா? இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புத்தி டிவியை போல கண் கொண்டு பார்ப்பது, காது கொண்டு கேட்பது, நாவு கொண்டு சுவைப்பது, கை கொண்டு தொடுவது, இந்த ஐம்புலங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு காரியத்தை ஒரு மனிதன் நம்புவான். கண் கொண்டு பார்த்து நம்புவான். நம்முடைய மூக்கை கொண்டு சுவாசித்து ஒரு பொருளை நம்புவான். அல்லது உட்கொண்டு நாவினுடைய ருசிக்கேற்றவாறு ஒரு பொருளுடைய தன்மையை உணர்வான். அல்லது கேட்டு உணர்வான், அல்லது தொட்டு உணர்வான். ஐந்து புலன்களுக்கு உட்பட்டிருந்தால் தான் புத்தி வேலை செய்யும். அதைத்தான் மனிதன் நம்புவான். அந்த ஐம்புலங்களுக்கு இந்த அல்லாஹ் இல்லையே. கண்ணால் பார்க்க முடியவில்லை, காதால் கேட்கவில்லை, கைகளால் தொட்டு பார்க்க முடியவில்லை, என்னால் சுவைத்து பார்க்க முடியவில்லை, நுகர்ந்து பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வை எப்படி நம்புவது என்றால், கேட்பதற்கு இந்த வாதம் நன்றாக இருக்குமே தவிர, இது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு வாதம்.
இதுல அறிவு இல்லாத ஒரு வாதம். ஏனென்றால் கண்ணால் பார்ப்பதை மட்டும் தான் நான் நம்புவேன் என்றால் மனிதன் சுவாசிக்கின்ற காற்று ஆக்சிஜன் நைட்ரஜன் இதை யார் பார்த்தா யார் இதை பார்த்தார்கள் நாமெல்லாம் வழக்கத்தில் பேசுகிறோம் பாசம் வெறுப்பு இதையெல்லாம் யார் பார்த்தார் இதெல்லாம் வார்த்தை தானே பாசம் என்பது ஒரு வார்த்தை அந்த பாசம் என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் வெளியே வரும் பொழுது அவன் பாசமாக இருக்கிறான் வெறுப்பு ஆத்திரம் கோபம் வருகிற பொழுது உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற அந்த வெதும்பலுடைய செயல்பாடுகள் மாறும் பொழுது அவன் வெறுப்பாக இருக்கிறான் கோபமாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம் வெறுப்பு பாசம் கோபம் இந்த வார்த்தைகள் அர்த்தமே சொல்ல முடியாது கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் என்றால் சாதாரண சின்ன ஒரு உதாரணம் மனித உடம்புக்குள் உயிர் உண்டு இல்லாவிட்டால் நீங்களும் இல்லை நானும் இல்லை இன்றைய 2008 நவீன யுகம் ஒவ்வொரு உறுப்பையும் இன்றைக்கு ஸ்கேன் செய்து அதனுடைய இரத்த ஓட்டங்கள் எத்துணை நரம்புகள் எப்படி இரத்த ஓட்டம் நடக்கிறது என்பதை துல்லியமாக சொல்கிற காலம் இந்த காலம் மனிதனுக்கு இருதய நோய் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த இருதயத்தையும் வெளியே எடுத்து புதிய ஒரு இருதயம் வைக்கக்கூடிய காலம் கல்லீரலில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் அந்த கல்லீரலுக்குள் புகுந்து அதனுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய காலம் இந்த காலம் மனிதனுடைய உடம்பில் எத்துணை நரம்புகள் உண்டு மனிதனுடைய அங்க அவயங்கள் எப்படி செயல்படுகிறது மனிதன் உணவு உண்டால் அந்த உணவு எங்கெல்லாம் தங்கி எப்படி எல்லாம் மனிதனுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கிறது என்பதை மிக மிக துல்லியமாக உச்சையிலிருந்து உள்ளங்கால் வரை ஸ்கேன் மூலம் மனித உடுப்பு மனித உடம்புகளை ஆய்வு செய்கிற காலம் அந்த விஞ்ஞானிகளை பார்த்து நாம் கேட்கிறோம் உயிர் உடம்பில் எங்கே இருக்கிறது இந்த உயிரை பார்த்தவர்கள் யார் ஸ்கேன் செய்து பாருங்களேன் ஸ்கேன் செய்து பாருங்களேன் இல்லை என்று சொல்ல முடியாது நாமெல்லாம் இன்றைக்கு இயங்குகிறோம் ஸ்கேன் செய்து பார்த்து உயிர் எங்கே உண்டு என்று சொல்லுங்கள் பார்ப்போம் முடியாது மின்சாரம் உண்டுமா மின்சாரத்தை யாராவது பார்க்க முடியுமா முடியாது காற்றை பார்க்க முடியாது அவைகள் உண்டுமா இல்லையா என்பதை அதனுடைய பிரதிபலிப்பை வைத்து பார்க்க முடியும் இதில் மின்சாரம் உண்டுமா இல்லையா எரிவதை வைத்து பார்க்க முடியும் உடம்பில் உயிர் உண்டுமா இல்லையா இயங்குவதை வைத்து பார்க்க முடியும் காற்று உண்டுமா இல்லையா சுவாசிப்பதை வைத்து பார்க்க முடியும் அல்லாஹ் உண்டுமா இல்லையா உலகம் இயங்குவதை வைத்து பார்க்க வேண்டும் அதுதானே யதார்த்தம் அல்லாஹ் உண்டுமா இல்லையா சூரியன் எப்படி வந்தது சந்திரன் எப்படி வந்தது உலகம் எப்படி இயங்குகிறது உலகத்துடைய இந்த பூமியினுடைய இந்த சுழற்சியை இதுவரை பாதுகாத்து அதனுடைய வட்ட வரைக்குள் மிக துல்லியமாக இயக்கிக் கொண்டிருப்பவன் யார் தானாக இயங்குகிறதா என்று சொல்லுகளே தானாக அவைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா அல்ல அல்லாஹ் ஒருவன் உண்டு அல்லாஹ் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது பாலைவனத்து பெருவீதியில் கிடைக்கிற இரும்பு துகள்கள் எல்லாம் ஒன்று கூடி வானத்தில் விமானமாக பறந்தது என்று சொன்னால் அது எப்படி ஒரு நகைப்புக்குரியதோ அதே போல பூமியும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இயற்கையாக உண்டானது என்றால் யாரும் நம்ப முடியாது நம்ப யாரும் இன்றைக்கு தயாராக இல்லை ஒருவன் உண்டு அவன் யார் அவன் இல்லாமல் இது இயங்காது இருக்க முடியாது ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இன்று வரை இனி உலகம் அழிகிற வரை சூரியனுடைய சந்திர
அவருடைய ஓட்டம் மிக மிக துல்லியம். விண்வெளி மண்டலத்திற்கு செல்கிறார்கள். இந்த தேதி வரை, இந்த ஆண்டு வரை புதிய புதிய கோள்களை மனிதன் கண்டுபிடித்து வருகிறான். ஆச்சரியமான ஒரு தகவல், நவீன விஞ்ஞானத்தினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி. இந்த கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த கோள் கண்டுபிடிக்கப்பட்டது, பரிசுகள் பாராட்டுகள். மனிதன் இன்னும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான், மனிதன் இன்னும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உண்டான்பான் சொல்கிறே, அல்லாஹ் இல்லாமல் யாரும் இல்லை. அல்லாஹ் உண்டு, பார்வைகளுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் இல்லாமல் நிச்சயமாக ஒன்றுமே நடக்காதன்பான சொல்கிறே, அல்லாஹ் கண்டிப்பானவன். அல்லாஹ் என்பவன் நிச்சயமாக உண்டு என்பதை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும். அடுத்ததன்பான சொல்கிறே, கடவுளுடைய அந்த ஒரு மனிதன் எப்பொழுது ஒரு பொருளுக்கோ ஒரு உயிருள்ள மனிதனுக்கோ எப்பொழுது கொடுப்பான், எப்பொழுது கொடுப்பான்? இரண்டு காரியங்கள் நடந்தால் கொடுப்பான். ஒன்றே, அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதனின் மீதோ ஒரு பொருளின் மீதோ ஒரு அடியான் நேசம் வைக்கும் பொழுது அந்த நேசம் வணக்க வழிபாடுகளாக மெல்ல மெல்ல மாறி அது வணக்கத்திற்குரிய பொருளாக மாறிவிடும். நேசம் அளவுக்கு அதிகமாக உருவாகும் பொழுது கடவுள் உருவாவார். அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ பார்த்து பயந்தால் அவையும் கடவுளாக மாறிவிடும். மறைமுகமாக ஏதாவது ஒரு தீய ஒரு கெடுதி எனக்கு வருகிறது என்று ஒரு ஏதாவது ஒரு பொருளின் மீது நான் நம்பிக்கை வைத்தால் அது எனக்கு கடவுள் மாறிவிடும். என்னை மறைமுகமாக இவைகள் பாதுகாக்கின்றது என்று ஏதாவது நான் நம்பிக்கை வைத்தால் அது கடவுளாக மாறிவிடும். அதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஆயத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் நிச்சயமாக கடவுள் தன்மை உடைய மக்களுடைய கடவுள் விசுவாசமுடைய மக்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். இரண்டாவது அத்தியாயம் 165வது வசனம், படைத்த இறைவனை மட்டும்தான் ஒரு விசுவாசி நேசிக்க வேண்டும், படைத்த இறைவனின் மீது மட்டும்தான் அன்பு காட்ட வேண்டும். ஆனால் இரண்டாவது அத்தியாயத்தின் 165வது வசனம், இவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதை போலவே அல்லாஹ் அல்லாதவர்களையும் இவர்கள் நேசிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்ப அல்லாஹ்வை நேசிப்பதை போல யாரின் மீதாவது உங்களுக்கு நேசம் வந்தால் நீங்கள் வணக்க வழிபாடு அவர்களுக்கு கொண்டு போய் செலுத்துவீர்கள். உதாரணத்துக்கு அவுலியாக்கள், அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ்வை காட்டிலும் நேசிக்கிறார்கள். ஆகவேதான் இறந்து பல வருடமாகியும் அவரை நினைவு கூறும் முகமாக ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் விக்ரிகள் சலவாத்துகள் துவாக்கள் நேர்ச்சிகள் அறுத்து பலியிடுதல் எல்லா வணக்க வழிபாடு. என்ன காரணம்? நேசம். அல்லது அவருக்கு செய்யாவிட்டால் அவர் நம்ம ஏதாவது கெடுதிகளை செய்து விடுவார், ஒரு பயம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயத்தின் 165வது வசனம், வமினன் நாசி மையத்தகிது மின் தூனில்லாஹி அன்தாத்தை யுஹிப்புனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதை போல அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிக்கிறார்கள். இது விசுவாசத்தின் அடிப்படையல்ல, ஈமானுடைய அடிப்படையே அல்ல. ஈமானுடைய அடிப்படை தகர்ந்து போய்விடும். 39வது அத்தியாயத்தின் 45வது
வசனம் ஈமான் இல்லாத மக்களை அல்லாஹ் சொல்கிறான் 39வது அத்தியாயம் 45வது வசனம் வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு இஸ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா ஈமான் கொள்ளாத மறுமையை நம்பாத அல்லாஹுவை விசுவாசிக்காத மக்களிடத்தில் நீங்கள் அல்லாஹுவை பற்றி பேசினால் அவர்களுக்கு அவருடைய முகமெல்லாம் வாடி போய் விடுகிறது. என்ன எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லுங்க இல்லையா, எப்ப பார்த்தாலும் சும்மா அல்லாஹ் 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 அல்லாஹ்ன்னு பயான்ல இமாம் அல்லாஹுவை குறித்த அரை மணி நேரம் பேசியிருப்பார், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சந்தோஷம் இல்லை, அல்லாஹ்வை பற்றி பேசினால் ஒரு வெறுப்பு முகத்தில். காரணம் இதெல்லாம் வளமையாக கேட்ட வார்த்தை தானே. மூமின்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் 8வது அத்தியாயத்தின் 2வது வசனம் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்ரத் குலூபுஹும் அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் உள்ளமெல்லாம் நடுநடுங்கும். அவர்கள் இறை விசுவாசி, அவர்கள் ஈமானின் முழுமை பெற்றவர்கள். அல்லாஹ் நேர்மாறாக என்ன சொல்கிறான் வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு இஸ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா, யாருடைய உள்ளம் சுருங்குகிறது அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால், அல்லாஹ்வுடைய பெயரை மட்டும் தனித்து சொன்னால், மறுமையை நம்பாத, ஆகிரத்தை நம்பாத, ஈமான் இல்லாத, இஸ்லாம் இல்லாத, முஸ்லீம் என்கிற பெயர் தாங்கிகள், முஸ்லீம் என்கிற வேடதாரிகள் அல்லாஹ்வை குறித்து சொன்னால் உள்ளமெல்லாம் சுருங்கி விடுகிறது. அல்லாஹ்வை குறித்து மக்கள் மத்தியில் பேசும் பொழுது இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களை போல நிறைய சொன்னார்கள், மேடைகளை போட்டு இன்றைக்கு சொல்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அவுலியாக்களை மிக தரை குறைவாக ஏசுகிறார்கள். அவுலியாக்கள் இவர்களை சும்மா விட மாட்டார்கள். அவுலியாக்கள் போலீஸ் வேலையா பார்க்கிறாங்க, சொல்லுகிறார்கள் மேடை போட்டு பிரம்மாண்டமான மாநாடுகளிலே பேசுகிற பேச்சு. இந்த நாசகாரர்களை அப்துல் காதர் ஜீலானி அவர்களே உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். நாம எல்லாம் அல்லாஹ்ட்ட ஏற்கனவே நம்மளை ஒப்படைச்சாச்சு இல்லையா. ஆனால் எவ்வளவு மூர்க்கத்தனமாக எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு பயமுறுத்துகிறார்கள். ஒரு இறை விசுவாசி பயப்படலாமா? ஈமானில் முழுமை பெற்றவன் பயப்படலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் பயமுறுத்தினார்கள். லாத்து, உஸ்ஸா, இப்ராஹிம், இஸ்மாயில் 360 சிலைகளுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மக்கள் பயமுறுத்தினார்கள். எதை கொண்டு? 39வது அத்தியாயம் 36வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ்வுக்கு அடியார்களுக்கு அல்லாஹ்வு போதுமானவன். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் போதுமானவன். ஹஸ்புனல் அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் நபியே அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் உம்மை பயமுறுத்துகிறார்கள். நபியே
அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் உம்மை பயமுறுத்துகிறார்கள். இன்றைக்கு அதுதானே நிலைமை, இன்றைக்கு அதுதானே நிலைமை. ஆக அல்லாஹுவை குறித்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் இஸ்லாமிய உலக மக்களுக்கு கிடையாது. அல்லாஹுவை குறித்துள்ள எந்த சிந்தனையும் எந்த எண்ணமும் கிடையாது. அல்லாஹ் என்பவன் யார் தெரியாது. அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை எழுப்பி கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது கை சேதப்பட்டு என்ன பலன், என்ன பலன்? கபரில் இருந்து தோங்குமே, உன்னுடைய ரப் யார்? என்னுடைய ரப் அல்லாஹ். அல்லாஹ் என்பவன் யார்? அதெல்லாம் தெரியாது. காலாகாலமாக எங்களுடைய தாய் தந்தை எல்லாம் குடும்பம் குடும்பமாக முஸ்லிம், குடும்பம் குடும்பமாக முஸ்லிம், ஆனால் அல்லாஹ்வை பற்றி தெரியாது என்றால் நாம் கைசேதப்பட்டு போய் விடுவோம். அன்பா அந்த சொர்களே, ஈமானின் உச்சகட்டம், ஈமானின் அடிப்படை அல்லாஹ்வை நம்புவது. ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள். அல்லாஹ் என்பவன் கண்டிப்பாக உண்டு. அல்லாஹ் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு துரும்பு கூட அசையாது. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. இஸ்லாம் சொல்லுகிறது முஸ்லிம்கள் நம்ப வேண்டும், உருவம் உள்ள ரப் எங்களுடைய ரப். ஆனால் கற்பனை செய்ய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஒரு வரம்பு விதிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, நாம் கற்பனை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கண்ணு காது மூக்கு வாய், நடக்கிறான் பேசுகிறான் கேட்கிறான் சிரிக்கிறான் அல்லாஹ் உண்டு. ஆனால் சிரிக்கிறான் என்றால் நம்மை போல என்று நாம் கற்பனை செய்யக்கூடாது. அது விசுவாசத்திற்கு எதிரானது, ஈமானுக்கு எதிரானது. அல்லாஹ் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான், அரிசில இருக்கிறான், நீரின் மீது அரிசி இருக்கிறது, எல்லாம் உண்மைதான் அன்பான சொர்களே. ஆக இரண்டு தினங்கள் அல்லாஹுவை குறித்து நாம் பார்த்து வருகிற இந்த துல்லியமான விளக்கத்தை உங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொண்டு அல்லாஹின் மீது உள்ள விசுவாசத்தை, அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகப்படுத்த வேண்டும். இப்போ உங்களுடைய கற்பனையில் அல்லாஹுவை நீங்கள் குறித்து ஒரு சின்ன ஒரு கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் என்பவன் பரம்பரை இல்லாதவன், அவனை யாரும் பெறவே கிடையாது. தாயும் இல்லை அவனுக்கு, தந்தையும் இல்லை அவனுக்கு, பாட்டன் முப்பாட்டன் யாருமே இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு அவதார புருஷர்கள் இருக்கிறார்களா? மக்கள் சந்ததிகள் ஏதாவது அவதார புருஷர்கள்? அதுவும் இல்லை, அவன் தனித்தவன். அல்லாஹ் எதன் மூலம் உருவானான்? அவனுக்கு ஓமைகள் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போல எந்த பொருளும் கிடையாது. அல்லாஹ் ஏதாவது ஒரு ஆவியா, ஒரு புகையா? அதுவும் அல்ல. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. அல்லாஹ் உருவம் உண்டு என்றால் அவனை யாரும் படைக்கவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் இல்லை. அவனுக்கு மரணமே கிடையாது, அவனுக்கு தூக்கமே கிடையாது, அவனுக்கு ஓய்வே கிடையாது, அவனுக்கு மறதியே கிடையாது. 24 மணி நேரம் அல்ல, இனி எத்தனை மணி நேரம் இருந்தாலும் கண்களை திறந்து கொண்டு உன்னிப்பாக ஒவ்வொரு அடியார்களையும், ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளையும், கோடான கோடி ஜீவராசிகளை உன்னிப்பாக பார்த்து பார்த்து அதை அவைகளுக்கெல்லாம் ரிஸ்க்குகளை, உணவுகளை அளித்துக் கொண்டிருக்கிறவன். இப்ப ஈமானின் மிக முக்கியமான இன்னொரு அடிப்படை, அந்த அடிப்படை இல்லாவிட்டால் நாம் இஸ்லாத்தை விட்டு எந்த நேரமும் வெளியேறி விடுவோம். அந்த அடிப்படை என்ன என்பதை நாளை இதை நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.